Hello friends, ellarkum kaalai vanakkam. Welcome back to Madras Momo Duty from Puttaparthi. Romba adhaana morning ga nalla paniya irukku. Inikku vandu 25th December 2022 anikku vandu shoot pannadhu. Inikku vandu romba pani jaastiya irundhadhu margari madham appingiradhunala. Na vandu enoda kaalai poludha vandu start pandrenga. இந்த விளாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது. ஏன்னா பிரசாந்தி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக லைட்ஸ் எல்லாம் போட்டு கேக்லாம் கட் பண்ணி கிறிஸ்மஸ் வந்து பிரமாதமாக வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த செலிப்ரேஷன்ஸ்லாம் நானும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த விளாகில். ஸோ என்னோட மார்னிங் இங்கே எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, மார்கழி மாதம் அப்படின்னாலே வந்து எல்லார் வீட்லேயும் கோலம் போடுவாங்க. நம்ம வீட்லேயும் இல்லை கோலம் போடலாம் அப்படின்னு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. அதனால்தான் இவ்வளோ டார்க்காக இருக்குது. அண்ட் இந்த தரையில் வந்து கோலம் போட்டாலும் பெருசாக தெரியாது, ஆனாலும் இல்லை எனக்கு ரொம்ப ஆசை கோலம் வந்து போடணும் அப்படின்னு. சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இல்லை, 4 மணிக்கெலாம் வெளியில் வந்துடுவாங்க கோலம் போடுறதுக்கு. எல்லார் வீட்லையும் பெருசு பெருசாக கோலம் போடுவாங்க, ஒரு காம்படிஷனே நடக்கும். என்னை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பரவாயில்லையே நீ இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டியே அப்படின்னு. படிக்கிறதுக்கு கூட நான் அவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்க மாட்டேங்க, ஆனால் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லா ஆண்டிஸோடு வந்து போட்டி போடணும் அப்படின்னு நானும் வந்து 4 மணிக்கு எழுந்து வருவேன் கோலம் போடுறதுக்கு. எங்கள் அப்பா வந்து சொல்லுவார், படிக்கிறதே நீ எழுந்துக்கிறியா அந்த 4 மணிக்கு, கோலம் போடுறதுக்கு எழுந்துக்கிறாப்பாரு அப்படிம்பாரு. நான் வந்து வருஷம் ஃபுல்லாக வெயிட் பண்ணுவேன் மார்கழி மாதம் வந்து எப்போ வரும். அப்போது வந்து எல்லார் வீட்லேயுமே இல்லை பெரிய கோலம் போடுவாங்க. நான் சொல்கிறது வந்து 90s எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே வந்து எல்லா ஆண்டிஸும் வெளில வந்து பெருசு பெருசாக கோலம் போடுவாங்க, கலர் கோலம்லாம் போடுவாங்க. ஒரே சந்தோஷமாக இருக்கும், மார்கழி மாதத்தோட அந்த ஃபீல் வந்து இருக்கும். அண்ட் ரொம்ப சில்லுன்னு இருக்கும், இப்போ வந்து இருக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. அப்போ வந்து நான் சொல்கிறது சென்னையில் அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். மஃப்ளர்லாம் கட்டிக்கிட்டு இல்லை எங்கள் அம்மா என்னை அனுப்புவாங்க, இல்லை நீ கட்டிக்கு தான் போகணும், வெளியில் வந்து ரொம்ப பனியாக இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் வந்து ரொம்ப அழகான ஒரு ஸ்வீட் டைம்ங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை, இங்கேயும் வந்து நான் கொஞ்சம் வந்து கோலம் போடலாம். ஏன்னா எப்பயாவது தான் நான் இந்த வீட்டுக்கு வந்து வரேன், அதனால இல்லை கலர் கோலம் வந்து போட்டுட்ருக்கேன். எல்லாமே வாங்கிட்டு வந்தேன், நேற்றுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் கலர் கோலம் வந்து போடணும் அப்படின்னு. சாய்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே டிவி பார்த்துக்கிட்டே இங்கே தூங்கிட்டேன். ஹாலில் வந்து நிறையா தரையில் படுக்கணும் அப்படின்னா எவ்வளோ வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். குல்ட்டு போட்டிருக்கேன், கீழே 2 பாய், அதுக்கு மேலே பெட்ஷீட்டு. ஏன்னா சில்லுப்பு பார்த்திங்கன்னா அப்படியே ஏறும். அம்மா என்னை திட்டுறாங்க, நீ கீழே படுக்காத படுக்காது. ஆனால் எனக்கு வந்து இல்லை, நைட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு இங்கேயே வந்து படுத்துக்கிட்டேன். எஸ், எல்லாத்தையும் சுற்றி வச்சுட்டு இல்லை, நான் வந்து வீட்டெல்லாம் ஃபுல்லாக பெருக்கிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு சாமிக்கிட்ட வந்து இன்றைக்கி வரணும்னு இருக்கேன். நான் வந்து குளிச்சிட்டேன். எஸ், சாய் வந்து எழுந்துட்டாருங்க. அப்போ சாய் வந்து அந்த பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தார் பார்த்தீங்கல்ல, இப்போ வந்து எழுந்துட்டாரு. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, குளிச்சிட்டேன் இல்லையா, நான் வந்து உள்ள பிரசாந்தி நிலையத்துக்குள்ளே வந்து போயிட்டு வருவேன், பஜன் வந்து அட்டன் பண்ணிட்டு வருவேன். அண்ட் சாய்க்கு வந்து ரொம்ப வருத்தம், அவனை நான் கூப்பிடலையா கோலம் போடுறதுக்கு, அதனால இப்போ உட்காந்து அவன் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான், கலர் வந்து அடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. அவனுக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன் இல்லை, இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மார்கழி மாதம் என்ன தெரியுமா, பொங்கல் அண்ட் வத்தக்குழம்பு. வத்தக்குழம்பு வந்து நான் வச்சுட்டேன், அம்மா அண்ணா பொங்கல் வந்து பண்ணாங்க. இப்போ வந்து நான் எனக்கு டீ போட்டுட்ருக்கேன், நானும் அப்பாவும் வந்து டீ குடிப்போம், அதனால் நான் வந்து டீ போடுறேன். வத்தக்குழம்பு பொங்கல் சூப்பராக இருந்ததுங்க. இந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு பிடிக்குமா? பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் பண்ணலாம், சட்னி பண்ணலாம், கொஸ்து வந்து நல்லாயிருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா வத்தக்குழம்பு எனக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும், வத்தக்குழம்போட பொங்கல் சாப்பிடுது. இந்த காம்பினேஷன் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக இருக்கும், குட்டியாக இருக்கும், ஆனால் எல்லா வேலையும் எல்லாம் அழகாக செய்கிற மாதிரி தான் இருக்கும். வத்தக்குழம்பு வந்து செஞ்சாச்சு. அண்ட் சாயோட பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கும் சாய்க்கும். சாய் கொஞ்சம் கூட படிக்க மாட்டேங்கிறாரு, நான் அவருக்கு புக்ஸ் வேறு எடுத்துகிட்டு வந்தேன். சாய் சொல்கிறான் வெக்கேஷன் டைமாக படிக்கக்கூடாதான். அவர் என்ன சொல்கிறது, சரி பரவாயில்லடான்னு விட்டுட்டேன். ஏன்னா சென்னை போனால் படிக்க வேண்டியதுதான். அம்மா வந்து பொங்கல் பண்ணியிருக்காங்க பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்கு. அம்மா வந்து என்னை பொங்கல் பண்ணவே விட மாட்டாங்க. சுவாமிக்கா நேர்த்தியம் இல்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கு. நீ எப்பவுமே பொங்கல் நல்லா தான் பண்றேன். சுவாமி பண்ற நாயனத்தை பண்ற அவர் பண்ற எப்பவுமே அவர்கிட்ட சொல்லிடுவேன், சூப்பரா பண்ணி வச்சிருக்கோம் சுவாமியுமே அவர் பண்ணி வச்சிருவார்.
நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நான் சொன்ன மாதிரி பிரசாந்தி நிலையம் உள்ளே போயிட்டு அம்மாவும் நானும் பஜன் வந்து அட்டன் பண்ணிட்டு வந்தோம். சாய் அப்பா வந்து வரல, நானும் அம்மாவும் தான் போயிருந்தோம். அப்பா வந்து எப்போ பார்த்தாலும் வரமாட்டார், ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப நடக்க முடியாது. உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கணும். சாயை விட்டுட்டு போனேன். சாய் வந்து குளிக்காமல் அப்படியே உட்காந்துட்டு இல்லை, லீஸியாக இல்லை, வெக்கேஷன் டைம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். ஸோ உள்ளே வந்து இன்னைக்கு அழகாக ஒரு பவுச் வந்து கொடுத்தாங்க கிறிஸ்மஸ்க்கு, ஒரு பவுச். அதில் வந்து பாபாவோட ஃபோட்டோ அண்ட் சோம்பாப்பிடி பிரசாதம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் இல்லை, ஒரு தமிழ்காரங்க தான் இதை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, ஏன்னா பாபாவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த எழுத்தெல்லாம் தமிழில் இருந்தது. ஸோ அதனால மேபி இருக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. சென்னையிலேருந்து ஸ்வீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. அவ்வளோ நெய் விட்டில் இந்த சோம்பாப்பிடி ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து பூஜை பாத்திரத்தெல்லாம் வந்து தேய்ச்சேங்க, தேய்ச்சி எல்லாத்தையும் வந்து தொடச்சி வச்சேன். ஒரு ஒரு வாட்டியும் வந்து நான் இதுக்கு ஏதாவது இல்லை ரெட் வெல்வெட் கிளாத், ரெட்டோ ப்ளூவோ வெல்வெட் கிளாத் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போடணும்னு நினச்சிப்பேன். ஆனால் எனக்கு வந்து எல்லா வாட்டியும் மறந்துடுவேன். அட்லீஸ்ட் ஒரு துப்பட்டாவது இல்லை, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இல்லை, நல்ல ஒரு ஷால் மாதிரி போட்டு வச்சேன்னா பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டியும் நான் அந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாலாம் கிடைக்காது, சென்னையில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன். ஒரு ஒரு வாட்டியும் இல்லை, நான் மறந்துடுறேங்க. இப்போ வந்து சாமி படத்தெல்லாம் வந்து தொடச்சிட்டு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ சுவாமிக்கு வந்து எது செஞ்சாலும் இல்லை, எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். அண்ட் நிறையா பேர் வந்து கேட்பாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு. நான் வந்து கொஞ்சம் வந்து பக்தியாக தான் இருப்பேன், அதனால தான் வந்து தட் மேக்ஸ் மீ ரியலி ஸ்ட்ராங் விமன். நான் வந்து அடுத்தவங்க நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு டிபெண்ட் பண்ணுறத விட இல்லை, ஐ பிலீவ் ஒன்லி இன் காட். அந்த டிபெண்டன்சி மட்டும் தாங்க நான் வச்சுக்கிறேன் லைஃப்பில். யார் இருக்காங்க இல்லை, யார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் இல்லை, வென் காட் இஸ் வித் அஸ் இல்லை, நோபடி கேன் பி அகேன்ஸ்ட் அஸ், அந்த ஒரு பாலிசி வந்து நான் ஃபாலோ பண்ணுறது. அண்ட் அதுதான் எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து நம்பிக்கையும் கொடுக்கறது அண்ட் கான்ஃபிடென்ஸை வந்து கொடுக்கறது எல்லாமே அதுதான். ஒரு மன நிம்மதியை வந்து கொடுக்கறது எல்லாமே இல்லை எனக்கு. பூஜை செய்கிறது, சுவாமிக்காக செய்கிறது, சில ருட்டீன்ஸ் எல்லாம் அதில் ஸ்பிரிச்சுவலி ஃபாலோ பண்ணுறது, அதெல்லாம் வந்து தட் மேக்ஸ் மை டே வெரி பியூட்டிஃபுல். சில பேர் எல்லாம் என்னை வந்து கிண்டல் அடிப்பாங்க, கமெண்ட்ஸில் வந்து போடுவாங்க, ஐயோ நீ என்ன இவ்வளோ பூஜை பண்ணுற, இவ்வளோ பண்ணுற அப்படி இப்படிம்பாங்க. பட் தட் ஒன்லி மேக்ஸ் மீ ஹாப்பி, தட் கிவ்ஸ் மீ பீஸ், அதெல்லாம் தாங்க. ஸோ அதுதான் என்ன அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாகவும் வச்சிருக்கு. அண்ட் இங்கே நிறையா பேர் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, அவங்களோடலாம் நான் வந்து பேசினேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மத்தியான நேரம், அன்னம் வந்து பிரசாதமாக நாங்கள் வந்து இது பண்ணோம், பிரசாதமாக வந்து நான் படைச்சிருந்தேன். வெறும் சாதத்தில் வந்து நெய் விட்டு, ஏன்னா இங்கே வந்து சாமி வைக்கிறதுனால இல்லை, எவ்வளோ நாள் பூட்டி வைக்கிறோம். அஃப்கோர்ஸ் அப்பா அம்மா வந்து இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்களோட லைஃப் வந்து இங்கே அவங்களுக்கு போகும். நான் தான் எப்பயாவது வருது இங்கே. இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு, நம்ம வந்து உள்ளே வந்து பிரசாந்தி நிலையம்குள்ளே வந்து போகலாம். இது பேர் பார்த்தீங்கன்னா கோபுரம் கேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன், ஏன்னா இங்கே வீடியோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப நிறையா இருக்குங்க. அதனால் ஃபுல்லாக நான் பிரசாந்தி மந்திர் வந்து உள்ளே காட்டவே முடியாது, வெளியிலேருந்து கூட காட்ட முடியாது, சேவாதல் விடமாட்டாங்க. விஐபிஸோட விவிஐபிஸோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக டெக்கரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ சாயை வந்து நான் இந்த இடத்துல வந்து நிற்க வச்சு நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்தேன், ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே நான் நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து பார்த்துருக்கேன், முக்கியமாக இல்லை நித்யஸ்ரீ, சோனு நிகம், ஹரிஹரன் பாடுறவங்க நிறையா பேர் இங்கே வந்து நான் பார்த்துருக்கேன். எம்எஸ் அம்மா இருக்கும்போது இங்கே வந்து பாடியிருக்காங்க நிறையா வாட்டி. அண்ட் நிறையா ஆனால் எதுவுமே சினிமா சாங்ஸ் வந்து பாடக்கூடாது, எல்லாமே வந்து பஜன்ஸு அண்ட் கர்நாடிக் மியூசிக்ஸ் இல்லை ஹிந்துஸ்தானி மியூசிக்ஸ் அந்த மாதிரி தான், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எல்லாமே வந்து வெரி வெரி ட்ரெடிஷ்னல் மியூசிக்ஸ் வந்து இங்கே நடக்கும், கான்சர்ட்ஸ் வந்து நடக்கும். இப்போ வந்து நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, இது வந்து காயத்ரி மந்திருங்க. காயத்ரி தேவி வந்து இங்கே வச்சுருக்காங்க, அது பக்கத்தில் வந்து மகாலட்சுமியோட டெம்பிள் இருக்குது. ஓகேவா, ரெண்டு டெம்பிளும் பக்க பக்கத்தில். இன்றைக்கி வந்து காயத்ரி தேவி அவ்வளோ அழகாக இருந்தால் நான் வந்து என் கேமரா வந்து ஜஸ்டிஃபை பண்ணலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த இடத்த வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க, அழகான லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க.
நான் இங்கே உட்காந்துட்டு இல்லை மியூசிக் போயிட்டு இருந்தது, அதை வந்து நான் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணேன். இங்கே இந்த மாதிரிலாம் நிறையா இடம் வந்து இருக்குது, நம்ம உட்காரலாம். நிறைய இடத்த வந்து இந்த மாதிரி அலங்காரம் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜான்வரி 1st வரைக்கும் இதே மாதிரி தாங்க இருக்கும். வெஸ்டர்ன் கேன்டீனுக்கு வந்து வந்திருக்கோம். அது வெளியில் தான் இந்த மாதிரி ஒரு பார்க்கில் வந்து ரொம்ப அழகாக குட்டீஸ்க்காக பண்ணி வச்சுருக்காங்க. கிறிஸ்மஸ் தாத்தா அண்ட் ரெயின்டீர்லாம் போட்டு இல்லை அதோடய தொப்பி, கிறிஸ்மஸ் தாத்தாவோட தொப்பி, கேக்கு எல்லாத்தையும் லைட்ஸில் வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க. இங்கே நிறையா குட்டீஸ் வந்து விளையாடிட்டுருக்காங்க. அண்ட் சாய் குட்டிக்கும் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே கிடச்சாங்க. எல்லோரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி விளையாடுவாங்கன்னா இங்கிலீஷில் வந்து பேசி என்ன என்னமோ இவன் வேறு லாங்குவேஜாக, அந்த குழந்தைங்க வேறு லாங்குவேஜானால் வந்து பேசி ஏதோ விளையாடிப்பாங்க. எனக்கு ரொம்ப பார்க்கவே வேடிக்கையாக இருக்கும். இந்த ரெயின்டியர் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது இங்கேயும் அங்கேயும். நானும் குட்டீஸ் மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் அம்மாவையும் சாயும் நிறையா ஃபோட்டோஸ் வந்து எடுத்தேன். இது வந்து சாய்க்கு கிடைச்ச புது ஃப்ரெண்ட்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு லாங்குவேஜுங்க. இவங்கெல்லாம் மணிப்பூர், டார்ஜிலிங் அங்கேருந்துலாம் வந்திருக்காங்க. எல்லாரோடையும் சேர்ந்து எல்லாம் சாய் விளையாடினார். அண்ட் இந்த குட்டியை வந்து எல்லோரும் சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்தாங்க, வீடியோ எடுத்தாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அது க்யூட்டாக பேசுது. டச் பண்ணக்கூடாதுன்னா ஏன் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அதோடய லாங்குவேஜில் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிச்சு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப அழகான லைட்டிங்ஸ், டெக்கரேஷன், கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஃபோட்டோ பாயிண்ட்னு வச்சுக்கலாம். வெஸ்டர்ன் கேன்டீனுக்கு ஜஸ்ட்டு வெளியில் வந்து இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாருங்கள், எவ்வளோ அழகாக லைட்ஸ்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. எங்கள் வீடியோட ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்படி தாங்க நாங்கள் வந்து எங்களோட கிறிஸ்மஸ் வந்து இங்கே தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லாரோடையும் இல்லை, குட்டீஸோட ஒரு பார்ட்டி மாதிரி இல்லை. நல்ல வெளியில் உட்காந்து என்ஜாய் பண்ணி இந்த பார்க்கில் உட்காந்து சூப்பராக வந்து போச்சு. அஃப்கோர்ஸ் கேக் வந்து உள்ளே கட் பண்ணாங்க. எல்லாமே நல்லபடியாக வந்து நடந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது, சாய்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி லைட்ஸ் போட்டாலாம் நல்லா தானே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கேன்டீனில் வந்து நாங்கள் என்ன சாப்பிட்டோம்னா ஆரஞ்ச் ஜூஸு, கொஞ்சம் பாஸ்தா, அப்புறமா இது வந்து வீட் பிரெட் அவங்களே வந்து பேக் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இவ்வளோ தான் வாங்கினேன். சூப் வந்து வாங்கியிருந்தேன் எனக்காக, இது வந்து வெஜிடபிள் சூப். சாய்க்கு பார்த்தீங்கன்னா சாய் வந்து ஆரஞ்ச் ஜூஸ், பாஸ்தா, பிரெட்டு ப்ளஸ் இந்த பேக்டு பிஸ்கெட் வந்து வாங்கியிருந்தார் அவர். ஸோ இதுதான் நாங்கள் டின்னர்ஸ்க்கு சாப்பிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ், 25th December. நாங்கள் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் வந்து வெஸ்டர்ன் கேன்டீனில் டின்னர் வந்து சாப்பிட்டு முடித்தோம். சாய்க்கு பிடிச்ச பாஸ்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸ்லாம் போட்டு குட்டீஸோட இல்லை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டுருக்கோங்க. இங்கே நிறையா குட்டீஸ் நிறையா கண்ட்ரீஸ்லேருந்து நிறையா ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. சாய் வந்து சாய்க்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, அதனால சாய் வந்து விளையாடிட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எவ்ரி இயர் இல்லை இங்கே வருவோம். இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி மாதிரி இல்லை, டின்னர் சாப்பிட்டு இங்கே வந்து கொஞ்சம் எல்லாரும் பாபா பற்றி பேசி அண்ட் குட்டீஸ்லாம் விளையாடுறத பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்ஜாய், நல்ல சில்லுன்னு இருக்கு, வெதர் சூப்பராக இருக்கு. ஐ ஹோப் இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்க. ஓகே, பாய்.